தமிழ் ஜூனியர், நவம்பர் 1978. கெட் ரெடி. 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், ஸ்டார்ட். மாண்புமிகு மேலவை துணை தலைவர் அவர்களே, தமிழ்நாடு ஆளுநர் பேருரையின் மீது பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்று நான் பெற்றிருக்கிறேன். ஆளுநர் பேருரையில் எனக்கு முன்னாள் நண்பர் திரு கணபதி அவர்கள் கல்வித்துறை பற்றி, கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்களின் பிரச்சினை பற்றி, மாற்றங்களை பற்றி எதுவுமே இல்லாததால் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். அந்த ஏமாற்றம் ஆசிரியர் சமுதாயம் பூராவுக்குமே இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்து, இந்த தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்த சட்டமன்றத்தில் ஒரு குழு நியமித்து ஆராய்ந்து சட்டம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அந்த சட்டத்தை விரைவில் கொண்டு வர வேண்டும். கல்வித்துறையில் பல்வேறு மாநிலங்களில் கல்விக்காக வெவ்வேறு வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற போது, இங்கும் தனியாக கல்விக்காக வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்போது பல்வேறு துறைகளில் வாரியங்களை அமைத்திருக்கின்ற இந்த அரசும் கல்விக்காக இங்கே ஒரு தனி வாரியம் அமைத்து அது விரைவில் செயல்படுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இந்த அரசு பல்வேறு துறைகளில் முன்னேற்றமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது, இந்த கல்வித்துறையில் இன்னும் வேகமான காரியங்களை செயலாற்றுவதற்கு முயற்சி இல்லாதது கண்டு நான் வருந்துகிறேன். நான் வெளிநாடு சென்றதில்லை. கல்வி அமைச்சர் வெளிநாடு சென்று விட்டு வந்து நிலைமையை இங்கே சொன்னார்கள். மாற்றத்துக்கு நாம் தயாராக இல்லாத வரையில் இந்த சமுதாயம் நிச்சயமாக முன்னேற முடியாது என்று சொன்னார்கள். இந்த கல்வித்துறையை திருத்தி அமைப்பதற்கு இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் பொறுப்பை ஏற்று செயல்படுத்த வேண்டும். ஆசிரியர் சமுதாயம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இன்னும் கல்வித்துறை முன்னேற்றம் அடைய வாய்ப்பு ஏற்படும். இந்த ஜனநாயகத்தில் ஆசிரியர் சமுதாயத்துக்கு முழு சுதந்திரம் உரிமை கல்வித்துறையில் அளிக்க வேண்டும். இதை அமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கூட்டு கல்விக்குழு அமைப்பதன் மூலம் ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதிநிதியும் கல்வி செயலாளரும் கல்வி அதிகாரிகளும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான செயலில் ஈடுபட வேண்டும் என்று இங்கே நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை போக்குவரத்து கமிஷனர், அரசாங்க உள்துறை செயலாளருக்கு எழுதிய கடிதம். ஐயா, சென்னை ஆட்டோ ரிக்ஷா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எனக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அது பற்றி என் கருத்தை
தெரிவிக்கிறேன். வெகு காலமாக ஆட்டோ ரிக்ஷா கட்டணம் கிலோமீட்டருக்கு 80 பைசா என்று இருக்கிறது. எவ்வளவோ விலைவாசி உயர்ந்தும் இக்கட்டணம் மாறாமல் அப்படியே இருக்கிறது. இதனால் 100 கணக்கான குடும்பத்தினர் பாதிக்கப்படுவதாகவும், குறைந்த அளவிலாவது இக்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதை பரிசீலிக்க சில அவசியமான புள்ளி விவரங்கள் தேவைப்படுகின்றன. உதாரணமாக, டெல்லி, பம்பாய், கல்கத்தா போன்ற பெரு நகரங்களில் இக்கட்டணம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு குழுவை அரசு அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்று ஆவண செய்யலாம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.